ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பே வாழ வரப்போ எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பப்பு வந்து ரவுடிஸான ஆறுமுகத்துக்கு செமையாக தனி காட்டியிருக்கான். பப்புவெல்லாம் ஆறுமுகத்தால் ஒன்றுமே பண்ண முடியல, பூமிக்காவே ஒன்றும் பண்ண முடியல. இந்த குட்டி பயணியும் சரி, ஆறுமுகத்தால் மண்டையை கவுற அளவுக்கு நம்ம பப்புவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. இடம் எதுவாக இருந்தாலும் பப்பு சிறப்பாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அதுக்கான திட்டங்களையும் பப்பு வந்து சிறப்பாக போட்டிருக்காரு அப்படின்னு தாங்க சொல்கிறோம். எந்தவித பயமும் இல்லாமல் ஹாப்பியாக ரவுடிஸுங்கள்ட்ட இருந்தார். ஸோ இதோட விளைவு தான் நம்ம வருண் பூமிக்கா வரத்துக்கு ஒரு காரணமாயிருச்சு. நல்லா சாப்பிட்டு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பப்பு வந்து பாத்ரூம் போகணும் அப்படின்றா. சரி, பப்பு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுனா சேச்சா அந்த அளவுக்குலாம் ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஏன்னா பிடிச்சிருவாங்க அப்படின்ற நிலையில் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ தெரியல. திடீர்னு பார்த்தோம்னா நம்ம வருண் மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஸோ வருணுக்கும் பூமிக்காவுக்கும் ஷாக்கிங்கு. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா லொக்கேஷனு. என்ன லொக்கேஷன் வந்திருக்கு அப்படின்ற நிலையில் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி போவாங்க. எல்லாருக்கும் தெரியும் பப்பு பிரில்லியண்ட்டுன்னு, நம்ம வருணுக்கு சூப்பராக தெரியும். ஏன்னா ஆல்ரெடி கடத்தப்பட்டப்ப நிறைய வேலைகள் பப்பு பார்த்துருக்காரு. ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டே இவங்க ரெண்டு பேருமே அந்த லொக்கேஷனை தேடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஸோ பப்பு வந்து ஒன்றுமே தெரியாமல் கூலாக வந்து கடிப்போடு அப்படின்ற நிலையில், அடுத்த மெனுவை சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற நிலையில் இருக்காங்க. ஆனால் இந்த பையனை பார்க்குறப்ப ஆறுமுகத்துக்கு மண்டையை பிச்சுக்குது. மண்டையில் அவருக்கு இல்லை, இருந்தாலும் பிச்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம பப்பு பண்ணுறாரு. கூட இருக்கிறவங்களுக்கும் அதே தான் கடுப்பாகுது. ஸோ திடீர்னு கரெக்டாக லொக்கேஷனுக்கு பூமியும் வரணும் வந்துடுறாங்க. வந்தோன்னே ஒருத்தர் துபீர்னு வந்து விழுவுறான். ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு லொக்கேஷனுக்கு கரெக்டாக ரீச் ஆகி யார் அது நம்ம இடத்துக்கு வர்றதுன்றதுக்கு ஆறுமுகத்துக்கு அள்ளு விடுது. ஸோ வருண் வந்து உள்ளே பட்டாசு கிளப்புறாரு, எல்லாத்தையும் போட்டு வெளு வெளுன்னு வெளுக்கிறாரு, ஒருத்தனையும் விடலை. ஸோ பூமிக்காவும் ஒவ்வொருத்தனையும் போட்டு வெளுத்துட்ருக்காங்க. ஸோ பப்புவை கயிறை கழுத்து விட்டுட்டு பப்புவை கூட்டிகிட்டு போகிறதுல வந்து நம்ம பூமிக்கா சம இதில் இருக்காங்க. ஸோ பப்புவை கூட்டிகிட்டு அந்த இடத்துல கிளம்பணும் அப்படின்ற நிலையில் பூமிக்கா வந்து அங்கேருந்து இதை பண்ணுறாங்க. பட் வருண் வந்து எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணுறாரு. கண்டிப்பாக காரணமானவங்களுக்கு செம பயல் படிதலடி கொடுத்துருக்காருந்தாங்க சொல்லணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.